ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாரா குக்ஸ். இன்னைக்கு நம்ம வைன் சிக்கன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜாரா குக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். 250 grams ஆஃப் சிக்கன் நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். நான் ஆல்கஹாலிக் வைன் 2 tablespoons, 1 teaspoon ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 tablespoon ஆஃப் சில்லி சாஸ், 1 tablespoon சோயா சாஸ், 3 tablespoons சுகர், 2 tablespoons சில்லி பவுடர், 1/2 tablespoon வினிகர், 2 காஞ்ச மிளகாய், 1 tablespoon டொமேட்டோ சாஸ். நான் ஆல்கஹாலிக் வைன் சூப்பர் மார்க்கெட்ஸில் கிடைக்கும். இப்போ நம்ம சிக்கனை மேரினேட் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான ப்ராசஸ் என்னன்றதை பார்க்கலாம். இஞ்சி பூண்டு விழுது, சில்லி பவுடர், டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ், சில்லி சாஸ், ஹாஃப் டேபிள்ஸ்பூன் வினிகர், 2 tablespoons ஆஃப் நான் ஆல்கஹாலிக் வைன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இதை வந்து 20 to 30 minutes மேரினேட் பண்ணி வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி லிட்டு வச்சு மூடி ஒரு 20 to 30 minutes மேரினேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வைனோட எசன்ஸ் சிக்கனில் இறங்கும். இப்போ வானல் சூடானதும் 2 tablespoons எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் காஞ்ச மிளகாவை போடலாம். ஒரு வாட்டி கலந்து எடுத்துக்கோங்க. இது கூட மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை போட்டுடலாம். சிக்கனை மட்டும் இப்போ போட்டுக்கோங்க. எசன்ஸ் வந்து அப்புறமா போட்டுக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அப்போ ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனோட எசன்ஸை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. சிக்கன் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் கேரமலைஸ் ஆகும், நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும். இந்த மாதிரி கலரில் நல்லா குக் ஆகிடணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தாங்க சுவையான வைன் சிக்கன் ரெடி. இந்த வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாரா குக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.